See you.
Thank you.
பச்சமானதால் எனக்கு நீராயிருப்பவன் யார்?
And you have seen the way she has shut for you. இன்றையிலிருந்து நீ திறக்கப்படுவதையும் பார்ப்பாய். And you will see hereafter the ways will open for you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? அடைக்கப்பட்டதை பார்த்த உன்னை கர்த்தர் திறக்கப்பட்டதையும் காண்பிப்பார். And you have seen the shut, you will also see, make you to see the open. தேவாலியா ரபாகாத்திரா, நீ தேவனை துதிப்பாயாக. ஹிக்காரா வலா திடபானியா. Oh, tidabaka, tidabaka, tidabaniya.
ரபாலாபாரியா ரபாலாபக்கா ரபாக்கா ரபாலா ரிபானியா சந்துனி மிலே கரா துடிவி கரபக்கா ரபாக்கா தெராபாய் ஹலலூயா 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 ஹிக்காரா பாலாவரா ஓ ரபானியா ரபாக்கா ரபானியா ரிபானா சக்கரே துடபக்கா ரபானியா Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Amen. In the ஆராதனையில கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க போகிறார். In this worship session the Lord is going to anoint you. எல்லார கண்களை மூடுவோம். Let us all close our eyes. முழங்கால் படியிடுவோம். Let us all stand on knees. ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதை நான் உணர்கிறேன். I feel a new anointing descend in our midst. எத்தனை பேர் அதை தரிசனத்தில் உணர்கிறீர்கள்? How many are able to feel through your vision? எத்தனை பேர் ஆவியில் உணர்கிறீர்கள்? How many are feel in the spirit? எத்தனை பேர் முழங்கால்ல இருக்கும்போது அதை உணர்கிறீர்கள்? How many feel when you stand on knees? ஒரு புதிய கிருபை. A new grace. ஒரு புது பலன். A new strength. ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. A new fiery anointing it is. அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் உம்முடைய சபையை நீர் சந்தியோ அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையினாலே கர்த்தரை துதியுங்கள். Those who receive anointing you praise God through your unknown tongues. அபிஷேகம் பெறாதவர்கள் வாயை திறந்து சத்தமாய் தேவனை துதியுங்கள். Those who do not receive anointing you loud your hearts and praise God. எதை பத்தியும் பாரப்படாதீங்க. Do not burden about anything. நீ கவலைப்படுகிறதினால் ஒரு முளத்தை கூட்ட முடியாது குறைக்க முடியாது. And because of that burden you have you cannot increase on strength on increase it. உன்னுடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. It's not by your might it's not by your strength. அபிஷேகத்தினால் மட்டும் தான் ஏதாவது செய்ய முடியும். Only through anointing it is possible. ஒரு அபிஷேகம் உன்னை சந்திக்க போகிறது. Anointing is going to visit you. நீ காத்திருந்த அபிஷேகம் you tarry and receive the anointing. நீ எதிர்பார்த்த வல்லமை உன்னை சந்திக்கட்டும். Expected power let it come and meet you. உங்களில்
ஒரு கூட்டத்தாருக்குள் நான் எலியாவின் ஆவியையும் பலனையும் பெலனையும் கட்டளையிட போகிறேன். Among you I am going to command the spirit of Elijah and the power and the fruit of Elijah. ஒழுங்காவே உங்களில் ஒரு சிலர் மேல் நான் தானியேலின் மேல் இருந்த ஆவியை வைக்க போகிறேன். And among few of you I am going to command the spirit of Daniel. மறை பொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆவி. A spirit to reveal the hidden treasures. கருகலானவைகளை தெளிவிக்கிற ஆவி. And that which is able to wet the soul's throat. ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஆவி. And spirit of revealing the secrets. நான் உங்களில் சிலர் மேல் அந்த ஆவியை வைக்க போகிறேன். I am commanding a spirit upon few of you. உங்களில் ஒரு சிலர் மேல் பவுலின் வல்லமையை அனுப்ப போகிறேன். Among few of you I am going to send the spirit of Paul. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லும் கூட்டத்தை நான் உங்களில் உருவாக்க போகிறேன். Christ is my life and death is my gain and those who say I am going to fall in such a form in you. உங்களில் சிலர் மேல் திறப்பின் வாசலில் நிற்கக்கூடிய அபிஷேகத்தை கட்டளையிட போகிறேன். Among you and few of you I am going to command the spirit of standing in gap. இன்னும் ஒரு சிலர் மேல் ராத்திரியில் முதற் சாமத்தில் கூப்பிடும் ஆவியை நான் வைக்க போகிறேன். If few I am going to keep them cry out in the first watch of the night. இந்த காலை வேளையில் நான் உன்னை முத்திரையிடும்படியாக வந்திருக்கிறேன். In this morning time I have come to seal you. நீ எனக்குரியவன். You are mine. நீ எனக்குரியவன். You are mine. நான் உன்னை எனக்காய் தெரிந்து கொண்டேன். I have chosen you for me. ரேபாலா இடபக்கரா பக்கா திடபக்கரா பாலியா திடபாலா பக்கரா பாலா திட இன்றைக்கு நீ பெறும் இந்த அபிஷேகம் the anointing which you receive today இனி உன்னை சுயமாய் செயல்பட விடாது. It will never act yourself. உன்னை ஆவியில் கட்டுண்டவனாய் மாற்றும். It will make you to bind in spirit. என் பிள்ளையே my child நீ இந்த வாழ்க்கையை வாஞ்சிக்கிறாயா? Are you desiring this life? இந்த வாழ்வை நீ வாஞ்சித்தால் நான் இப்பொழுதே உன்னை அபிஷேகத்தினால் முடி சூட்டட்டும். If you desire this life right now I let me crown you with my anointing. இன்றைக்கு இப்போ இந்த ஆராதனை கூடத்துல முழங்கால் நிற்கிற எல்லாருக்கும் அவரவர் சூழ்நிலைகளுக்கும் பாதைகளுக்கும் அழைப்புக்கும் ஏற்ற அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I desire that right now the anointing must come and descend according to the way and the situation the path you travel. எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you desire? என் ஆவியில எத்தனை பேர் ஒருமனப்படுறீங்க? How many are going to me in one accord in my spirit? நீங்கள் போகிற பாதைக்கு ஒரு அபிஷேகம். Anointing for the path you travel. நீ சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஒரு அபிஷேகம். Anointing the situation that you face. ஒரு 2 நிமிஷம் தருவேன்.
I will give you 2 minutes. அதற்குள் அந்த அபிஷேகத்தினால் நீ உன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும். And before that you have to fill by the anointing. உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய் நிரப்பிக்கொள். Let your cup overflow, you come and overflow yourself. கபகரா பகரா நியாரா பாலா கதுரா பானியா கிடபகரா பானியாரா பாலா சபலா கிடபானா ரிபாலா பகரா பகத்துரா பகத்துரா. ஆமென். யாரோ வெக்கப்படாதீங்க. No one feel shame. ஆவியானவருக்கு உங்களுடைய கதவை அடைக்காதீர்கள். Don't shut your door for spirit of God. அவர் ஒரு பலத்த காற்றாக இறங்கிக் கொண்டிருக்கிறார். And he is coming like a rushing wind. சரியான ஒரு அபிஷேகம் வரப்போகுது. A right anointing is going to come now. நீ பயப்படாத. Do not fear. உனக்காகவே ஆவியானவர் இறங்க போகிறார். And the spirit of God is going to descend for you. உனக்காகவே அவர் வருகிறார். And he is coming for you. இபால பக்கரா பக்கத்ரா பக்கத்ரா. Hallelujah. Haribala bala bala karabala. Tiraba karabaka tiraba katirabania. Tiraba karabaka tirabala. Shirabala bala. Ribala baka tiraba katiraba katiraba katiraba. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. வானத்தை கிழித்து உனக்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஆவியானுடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒன்று கூட ஒரு புதிய அபிஷேகத்தினால் கர்த்தர் நம்மை முடிசூட்டினபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான இயேசுவே, ஆசிரிக்கப்பட்டதான புதிய நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். போன மாதம் எல்லாம் நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீரே. கால வேளையில தேவ சமூகத்தில் வந்து பாடி மகிழ்ந்து நம்முடைய அன்பை ருசிக்கும்படியாக நீர் எங்களோடு கூடின எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்து ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எனக்கு உதவிச்ச இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவிக்கு ஒரு ஜீவத்தில் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தனிப்பட்டதான ஜீவத்திலும் குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைங்களுடைய ஜீவத்திலும் கிரியை செய்தான எல்லா பலமலை மேற்கொள்ளுக்கான அபிஷேகத்தின் வல்லமை எங்களுக்கு தந்தபடினால் துதிக்கிறோம். அந்த சட்டங்களை அழிச்சு கத்தாவே வல்லமையால் எழுப்பப்படும்படியாக எனக்கு உதவிச்சது இறக்கத்துக்காக சூத்திரம். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன் காலு வேளையில இவ்வளவு வார்த்தையை மூலமாக உணர்த்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை முற்றிலுமாக விசுவாசிச்சு முன்னேறி செல்லும்படியாக ஊரருக்கு உதவிச்ச முடியாக ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருண்ட வல்லமை நாடுகளில் நாங்கள் ஆவியின் பலத்தினால் மேற்கொள்ளும்படியாக தேவ சமத்தி வந்திருக்குதான ஊரருக்குள்ளே திட்டவட்டமான கிரி நடப்பிக்க முடியாது வெளிப்படுத்தி தாரு.
தேவ சமூகத்தை ரசிக்கும்படியாக ஊரர் பொது விட்டியும் நாட்டு மட கருத்துல படிக்கிறோம் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.